ராகுல் காந்தி இன்று ஊட்டி வருகிறார். அங்கு தோழரின மக்களை சந்தித்து பேச உள்ளார். அவதூறு வழக்கில் 2 ஆண்டு ஜெயில் தண்டனையால் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தியின் எம்பி பதவி பறிபோனது. இந்த தண்டனைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கும் நிலையில் ராகுல் காந்தி மீண்டும் எம்பியானார். இந்நிலையில் அவர் தன்னுடைய தொகுதியான வயநாட்டை பார்வையிட செல்வதற்காக இன்றும் நாளையும் திட்டமிட்டுள்ளார். முன்னதாக ராகுல் காந்தி நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கும் வருகிறார். டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக புறப்பட்டு இன்று காலை 9 மணிக்கு கோவை விமான நிலையம் வருகிறார். அங்கிருந்து கார் மூலமாக ஊட்டி அருகே எல்லநல்லி பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் தங்க உள்ளார். பிறகு 1 மணி அளவில் முத்தநாடு மந்து என்ற தோடர் பழங்குடியினர் கிராமத்திற்கு சென்று அம்மக்களிடம் கலந்துரையாடுகிறார். இதற்கு பிறகு கூடலூர் வழியாக வயநாடு செல்கிறார். முன்னதாக வயநாடு செல்லக்கூடிய வழியில் தெப்பக்காடு யானைகள் முகாமுக்கும் ராகுல்காந்தி செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது.